சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தரகு மூலம் மோசடி, ஊழல் மற்றும் லஞ்சம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும், அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும், 25 வருடங்களாக கொண்டுவரப்படாத பல சட்டமூலங்கள் கடந்த 2 வருடங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவையில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டின் பின்னர் சிறந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அரச பல்கலைக்கழகங்களின் வசதி வாய்ப்பினை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. KDU மூலம் மருத்துவ பட்டத்தினை விற்கும் அமைச்சரவை தீர்மானத்தை முறியடிப்போம் எனும் துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு பீடத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு பீடத்திலிருந்து ஊர்வலமாக வந்த மாணவர்கள் மட்டக்களப்பு நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொத்தலாவல பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தினை தனியார் மயப்படுத்தி அரசு பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளை முடக்கும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இங்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது KDU மூலம் கல்வியை இராணுவமயமாக்குவதை நிறுத்து, தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பினை உடனடியாக வாபஸ் வாங்கு, கொத்தலாவல மருத்துவ கருப்பு சந்தையினை உடனடியாக நிறுத்துங்கள், அரசு பல்கலைக்கழகங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கு போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பேரணி நடைபெற்றது. மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக வந்த மாணவர்கள் அங்கு தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன், இலவச கல்வியை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவோம் உட்பட பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மாணவர்களின் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சௌக்கிய பராமரிப்பு பீடத்தில் கல்வி கற்கிற ஒரு மருத்துவ மாணவன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ்வளோ மாணவர்கள், அதாவது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த பாதையில் இறங்கி போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இலவச கல்வி பறி போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வைத்திய கல்வியை வந்து விற்பனைக்கு மாற்றுறாங்க. ஸோ இதுக்குரிய பிரச்சனை, இதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லி நீங்களால் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால், இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், அரசு பல்கலைக்கழகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இருக்கும்போது, அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது, இந்த ப்ரைவேட் காலேஜஸை உருவாக்கி இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதாவது சில பல்கலைக்கழகத்தில் வந்து ஒழுங்கான பில்டிங்ஸ் இல்லை, சில பல்கலைக்கழகத்தில் ஒழுங்கான ஒரு ப்ரொஃப் யூனிட் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த அரசாங்கம் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸை கொண்டு வந்து என்னத்தை இங்கே இந்த இலவச கல்வி இல்லாமாக்கி என்னத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க? ஸோ அதை நிப்பாட்டும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நன்றி. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான சிவராம் மற்றும் ரஜிபர்மன் ஆகியோரின் நினைவு தினம் இன்றைய தினம் சனிக்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு ஊடகத்துறைக்காக தம் இன்னுயிரை நீத்த ஊடகவியலாளர்களுக்கு தமது அஞ்சலியினை செலுத்தினர். ஊடகவியலாளரான தராகி சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த 2005 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 திகதி கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வைத்து வெள்ளைவானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்துக்கு அருகில் படுகொலையான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியலாளரான செல்வராஜா ரஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த 2007 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 திகதி காலை 10 மணியளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். யுத்த காலத்தில் ஒரு பரிமாணம் பெற்றதாகவும், யுத்தத்தின் பின்னரான இப்போதைய சூழலில் இன்னொரு பரிமாணம் பெற்றதாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக யுத்த காலங்கள் இடம்பெற்ற பொழுது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில், தேசியம் சார்ந்து செயல்படுவதில் நாங்கள் 39 ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்களை காவு கொடுத்துருக்கோம். அதில் தராய் சிவராம், ரஜிவர்மன் ரெண்டு பேருமே மிக பெருமதியானவர்கள். ரெண்டு பேரோடும் நான் நெருங்கி பழகியன்ற வகையில் அவர்களுடைய உணர்வுகள் எனக்கு என்றதுமே பழக்கமானவர்கள். தராகி சிவராம் அவர்கள், குறிப்பாக தராகி சிவராம் அவர்கள் ஒரு பரந்துபட்ட அறிவு கொண்டவராகவும், மிக தெளிவான அரசியல் பாதைகள் பற்றிய ஒரு புரிதல் கொண்டவராகவும் இருந்திருந்தார். அவர்
ஆயுதவழி புத்தன பல்கலைக்கழக பட்டப்படிப்பை இடைநிறுத்தி ஆயுதவழி போராட்டத்தை நம்பி பயணமித்த அவர் பின்னர் ஒரு காலத்தில் ஊடகவியலாளராக இலங்கையில் தீர்க்கப்படுகின்ற ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க ஒரு ஊடகவியலாளராக பரிமாணம் பெற்றிருந்தார். சிவராம் படுகொலை செய்யப்பட்டு 19 வருடங்கள் கடந்த பொழுதிலும் இன்று வரை அவருக்கான ஒரு மாற்று என்பது அது அவருக்கு பொறுத்த அவருக்கான மாற்றீடு என்பது பிரதியீடு என்பது இன்று வரை எமக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று செல்வராசன் ராஜீவர்மன் ஒரு இளம் பத்திரிகையாளனாக உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக பணியாற்றினார். முன்னதாக ஈழநாடு ஈழநாதன பல பிறந்துபட்ட இளம் வயதிலேயே அர்ப்பணிப்பு மிக்க ஊடக பணியை செய்திருந்த ராஜீவர்மனும் எங்களிடமிருந்து தேசந்தி இந்த ஊடகமையம் இருக்கிற இதே சூழலில் காவல் கொள்ளப்பட்டிருந்தார். உண்மையில யார் ஊடகமையம் பெருமைப்படுகிறது? தியாகங்கள் போற்றப்பட வேண்டும், தியாகங்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும். அதன் ஊடகத்தான் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததிக்கு ஒரு வரலாற்றை சொல்ல முடியும் என யார் ஊடகமே நம்புகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நினைவேந்தல்களை நாங்கள் முன்னெடுத்ததன் விளைவாக இன்றைய தினம் மட்டக்களப்பு, வவுனியா, கிளிநொச்சி, கொழும்பு என பல புலம்பெயர் தேசங்களிலும் இன்றைய தினம் இன்று நாளை என மாமிருதத்தராஜ சிவராம் ரஜிவர்மன் ஆகியோர் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்திருந்தோம். அந்த ஆரம்ப புள்ளி என்பது தியாகங்களை போற்றுதல், தியாகங்களை நினைவுகூறுதல், அதன் ஊடாக வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்துதல் என்ற ஒரு மையப்பொருளை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த மையப்பொருள் இப்பொழுது பிரகாசித்து எல்லா இடமும் செல்கின்றது. இளம் சமூகத்துக்கு இப்பொழுது தராகி சிவராம் மறைந்து 19 வருடங்களாக இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இளம் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு தேடுதல் வேண்டும். யார் தராகி சிவராம், ஏன் அவர்கள் மன்னித்தார், என்னதுக்காக அவர் காவு கொள்ளப்பட்டார் என்ற வரலாற்றை சொல்வது ஒரு காலத்தின் கட்டாயம். அந்த காலத்தின் கட்டாயத்தை புள்ளியாக ஆரம்பித்து வைத்தோம். இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து பிரமாணித்திருக்கிறது. உண்மையில் அண்மையில் ஒரு ஊடகில் மயில்வாகனன் நிமலராஜன் படுகொலை தொடர்பாக ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிபிசி சர்வதேச சேவை அவருடைய சகோதரிகளிடம் ஒரு பேட்டியை பெற்றிருந்தது. அந்த வேளையில் சகோதரி அவர்கள் சொன்ன அந்த விடயம் முக்கியமான விடயம் என்று சொன்னால், நிமலராஜன் எங்கள் தம்பி எங்களிடமிருந்து காவு கொள்ளப்பட்டு 21 வருடங்கள் கடந்த பின்னரும் தம்பியை பற்றி பேசுவதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் அவர்களுடைய பேசுகின்ற விடயங்கள் எங்களுக்கு போதும், அவனை பற்றி நாங்கள் மரணிக்கும் வரையும் கனவை கொண்டு செல்வதற்கு போதும் என தெரிவித்தார். உண்மையில் ஒரு நாளும் உங்களுக்கு 1,000, 2,000,000 சேர்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள். அதில் மிக குறைவானவர்கள் வரலாற்றில் பேசப்படுபவர்களாக யார் மக்களை நேசிக்கிறார்களோ, யார் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, மக்களுக்காக செயல்படுகிறார்களோ அவர்களை வரலாறு என்றுமே கைவிடுவதில்லை. அதில் ஊடகவியலாளர் என்ற வகையில் வர்மன், நிமலராஜன், சிவராமன் ஒரு நீண்ட பட்டியல், தமிழ் தேசியம் சார்ந்து செயல்பட்ட 39 ஊடகவியலாளர்களது பட்டியல் ஒரு வரலாற்று மிக முக்கியமான நாள். இந்த நாளில் மீண்டும் அவர்களது தியாகங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து எமது இளம் சமூகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியை தொடர்ந்து செயல்படுவோம் என்று சபதம் எடுத்துக் கொள்கிறோம். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய 19 நினைவு நாளில் இங்கே கூடியிருக்கிறோம். இன்னும் ஒரு எங்களோட கூட பணியாற்றி தராக்கி சிவராமண்ணரின் வழித்தடங்களில் அவரின் ஊடகங்கள் அவர்கள் எழுதிய செய்திகள் அனைத்தையும் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்று பார்க்கிற வழியாக தான் இன்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனெனில் இன்று வந்து அன்றைய காலங்களில் வந்து துப்பாக்கி முனைகளுக்கு பயந்து நாங்கள் செய்திகளை எழுதி கொண்டிருந்தோம். இன்று வந்து அந்த காலமே தாண்டி இன்று வந்து அதாவது செய்திகளை நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஊடகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்கிறதன்மைக்கு ஒரு ஊடகங்கள் ஊடக பணியாளர்கள் எதிர்கொள்கிற நிலைமையில் இருக்கும்போது அன்றைய ஊடகவியலாளர் தராக்கி சிவராமண்ணன் ஊடக பணியை நாங்கள் இன்றும் நினைவு கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அவர் இந்த கட்டத்தில் இருந்து அவர் என்ன மாதிரி செய்தி பணியாற்றினார், என்ன இதை எத்தனை முகங்கள் எத்தனை சவால்களை அவர் எதிர்கொண்டார் என்பதை நாங்கள் இன்றும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களை நாட்டிலே நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமையில நாங்கள் இருந்து இந்த சிவராமண்ணன் வழித்தடங்களில் அனைத்து ஊடகவியலாளர்களும் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு பயங்கரவாதி சஹ்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நான் அமைச்சராக பதவி வகித்த வேளையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பயங்கரவாதி சக்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நான் அமைச்சராக பதவி வகித்த வேளையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்துள்ளார். மேலும் 2018-5-17 மற்றும் 2018-5-19 ஆகிய காலப்பகுதிகளில் பயங்கரவாதி சக்ரான் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்தது. இதற்கமைய பயங்கரவாதி சக்ரானை கைது செய்வதற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் 2018-7-2 நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டனர். அத்துடன் சர்வதேச பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக நான் பதவி வகித்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு ராஜாங்க அமைச்சர் சானகவ குபர ஆகியோர் குறிப்பிட்டது முற்றிலும் பொய்யானது. 2018-10-26 இடம்பெற்ற அரசியல் சூழ்ச்சியை தொடர்ந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு பதவியில் இருந்து நான் நீக்கப்பட்டேன். 52 அரசியல் நெருக்கடிகளின் போதும் அதற்கு பிற்பட்ட காலத்திலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக நான் பதவி வகிக்கவில்லை. பயங்கரவாதி சக்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நான் அமைச்சராக பதவி வகித்த வேளையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2018-5-17 மற்றும் 2018-5-19 ஆகிய காலப்பகுதியில் பயங்கரவாதி சக்ரான் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்தது. இதற்கமைய பயங்கரவாதி சக்ரானை கைது செய்வதற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் 2018-7-2 நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டனர். அத்துடன் சர்வதேச பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது. 2018-6-7 முதல் எனக்கு அரசு புலனாய்வு பிரிவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. பயங்கரவாதி சக்ரான் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பிரதிபலீஸ் மாதிபர் நாலகடி செல்வாவுக்கு எதிராக நாலக குமார் என்ற நபர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாலக செல்வா இடைநிறுத்தப்பட்டார். நாலக செல்வாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. இவர் தற்போது விடுதலையாகியுள்ளார். ஆகவே இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் சூழ்ச்சிகளில் ஒரு பகுதியாகும். இவ்வாறான நிலையில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது நான் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சாண்டகவ கும்பரவும் குறிப்பிடுகின்றார். இவ்விருவரும் குண்டு தாக்குதல்தாரிகளே. சிறையில் இருந்து வெளியில் வந்த நபர் தனது பெயரை மாற்றிக் கொள்வதை போன்றே மக்கள் விடுதலை முன்னணியினர் தற்போது தேசிய மக்கள் சக்தி என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றார்கள். JVPயினரது வரலாற்றை நாட்டு மக்கள் மறக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் கார்னிகள் தொடர்பில் பதற்றம் அதிகரித்து வருவதாக இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வவனியா வடக்கு நாரிமலை கோவிலில் கடந்த 2 முன்னர் 8 கைது செய்யப்பட்டமை குறித்து ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்ரிக் கிராடி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் ராஜாங்க அமைச்சர் ஆன் மேரி ட்ரெவலியன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வவனியாவில் உள்ள வடக்கு நாரிமலை ஆதிசிவன் கோவில் உட்பட இலங்கையில் காணி விடயங்களில் பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து இங்கிலாந்து அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இந்த வழிபாட்டாளர்களின் விடுதலையை வரவேற்பதாக கூறிய அமைச்சர் ஆன் மேரி ட்ரெவலியன் இந்த கைது சம்பவம் மதம் மற்றும் நம்பிக்கையின் சுதந்திரத்தில் தாக்கங்களை கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதம் அல்லது நம்பிக்கையின் சுதந்திரத்தை ஊக்குவிப்பது இங்கிலாந்து அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து மனித உரிமைக்காக இங்கிலாந்து அரசாங்கம் ஊக்குவிப்புகளை மேற்கொள்வதாகவும் ட்ரெவலியன் தெரிவித்துள்ளார். வல்லமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூக அரசியல் பொருளாதார சூழலை விளங்கிக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் தொடர் இன்று காலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சட்டத்தரணி சுவஸ்திகா, சட்டத்தரணி இளங்கோவன், பப்ரல் அமைப்பு, மாவட்ட இணைப்பாளர் சசிகாந்த் மற்றும் வல்லமை அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து சிறப்பித்தார்கள். அதேவேளை சட்டத்தரணி சுவாஸ்திகா தனது உரையில் தற்கால பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் அதனால் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பான கருத்துக்களையும் மற்றும் தற்கால அரசியல் சமகால போக்கு தொடர்பிலும் கலந்துரையாடினார். இதேவேளை சமூக ஆர்வலர்கள் சட்டத்தரணி சுவாஸ்திகாவிடம் தற்கால பிரச்சினைகளில் அதிகளவான போதைப் பொருள் பாவனி மற்றும் சமூக பிரச்சினைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதேவேளை மார்ச் 12 மூவ்மெண்ட் தொடர்பான கருத்துக்கள் பகிரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் பொருளாதாரம் சம்பந்தமாக தான் பேச யோசித்தாலும் அரசியல் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசிக்க முதல்ல அதில் அரசியல் தேர்தல் சம்பந்தமாக பேசிக்க நான் இப்போவும் பேச ஆரம்பிக்கிறது வந்து எங்களோட பொருளாதார சமூக மட்டம் இந்த அளவுக்கு இருக்குதாங்க. ஏன்னா நாங்கள் தேர்தலில் வந்து வாக்கு போடுறது அல்லது அரசியலில் ஈடுபடுறது வந்து எங்களோட பொருளாதார மட்டத்தை மேம்படுத்துறதுக்கு
சமூக மட்டத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும் என்றதுக்காக தான் நாங்கள் தேர்தலில் போய் வாக்கு போடுறோம். எங்கள் தேர்தல்களை விருப்பப்பட்டதுக்காக நாங்கள் அதில் போய் வாக்கு போடுறது இல்லை. என்னபடினால வடக்கு கிழக்கு மாநிலத்தில் குறிப்பாக கவனித்த விஷயம் என்னென்னா, பொருளாதாரத்தை பற்றியான ஆழமான கலந்துரையாடல்கள் வந்து ஒரு சில மட்டங்களை மாத்திரம்தான் நடந்து கொண்டிருக்குது. பொதுவாக வந்து எங்களோட தேசிய மட்டத்தில் வந்து இந்த பொருளாதாரத்துக்கு வந்து இல்லை நடந்து கொண்டிருக்குது. எங்களோட பொருளாதாரம் இன்றைக்கு வந்து இந்த மட்டத்தில் இருக்குதுன்ற எங்களோட கலந்துரையாடலுக்கு வந்து இதாக நடக்கிறீங்கன்னு சொல்லி எந்த அவதானம் இந்தபடியானால் நான் சில சில விஷயங்களை பற்றி நான் சில சில தரவுகளை கதைச்சிட்டு அது பிறகு எங்களோட தேர்தல்கள் பற்றியும் அரசியலை பற்றியும் தமிழ் மக்கள் அரசியலை பற்றியும் பிறகு கதைக்கலாம்னு யோசினேன். எங்களோட பொருளாதாரத்தை எடுத்தோம்னா 2022 எங்களோட பொருளாதாரமானது கிட்டத்தட்ட 10% சுருங்கினது. 10% சுருங்குறதுன்ற விஷயம் வந்து பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி என்று பார்க்குற நேரம் வழக்கு மேலே சொல்லுவோம் 2% வளர்ந்துருக்கு, 3% வளர்ந்துருக்குதான்னு சொல்லுவோம். இப்போ 2-3% அந்த அப்படி மட்டங்களால் வளர்ந்து கொண்டு போயிருக்கிற பொருளாதாரம் ஒரு வருஷத்தை வந்து கிட்டத்தட்ட 10% சுருங்கினது. இப்போ 10% சுருங்குறதா நாங்கள் கலைமட்டத்தில் பார்க்குற நேரம் அதில் கருத்து என்ன, எங்கள் நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வேலை இல்லாமல் போனது. அது வந்து இந்த பெரிய பெரிய மட்டங்களில் இருக்கிற மக்கள் மாத்திரமில்ல, கூலி வேலை செய்கிறாங்கள், கட்டட தொழிலில் வேலை செய்கிறாங்கள், ஆடை தொழிற்சாலைகள் இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவில் வந்து ஆடை தொழிற்சாலை இருக்குது, அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் இவளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து தொழில் இல்லாமல் போன சூழ்நிலை தான் எங்கள நாட்டில் வந்து காணப்படுது. அது வந்து இலங்கை பூரா வடகிழக்கு மாத்திரமில்லை, இலங்கை பூராக வந்து எங்களை வந்து பாதித்தது. இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், இல்லாட்ட எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து திடீரெண்டு கூடிக்கொண்டு போன எங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். எங்களோட மின்சார கட்டணங்கள் வந்து திடீரெண்டு கூடிக்கொண்டு போனது, கூடிக்கொண்டு போனதால் வந்து எங்களோட நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10% மக்களுக்கு வந்து மின்சார இணைப்பு வந்து இல்லாமல் போனது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. இந்த நாளையில் வந்து மின்சார இணைப்பு இல்லையாண்டு சொல்கிறது, இணைப்பு இல்லாமல் போனால் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக பாடசாலைக்கு போய் படிக்காதுங்க. மின்சாரத்துக்கு பதிலாக வேறு வேறு விதமான அந்த வீட்டை வந்து ஒளிபிறக்கிறதுக்கு வந்து வேறு வேறு விஷயங்கள் வந்து பாவிக்க வேண்டி வரும். இப்போ வடக்கில் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லையாண்டு எல்லாரும் சொல்லிடணும், யுத்த காலத்தில் தான் இப்படிலாம் இருந்தனாங்க. ஆனால் யுத்த காலத்தில் இப்படி இருந்தது கண்டதுக்காக தொடர்ச்சியாக அப்படி இருந்து கொண்டிருக்கலாம் தானே. இப்போ நாங்களும் எங்களோட வாழ்க்கையை வந்து தொடர்ச்சியாக வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும், எங்களோட பிள்ளைகளும் படிக்கணும். ஆனால் எங்கள் நாட்டில் வந்து இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து மின்சார வசதி இல்லை. நீர் கட்டணம் அதிகரித்து கொண்டு போனது, நீர் கட்டணம் அதிகரித்ததால் எத்தனையோ குடும்பங்கள் குறிப்பாக வந்து தொழில் செய்கிற குடும்பங்களில் எத்தனையோ பேருக்கு வந்து இன்றைக்கு வீடுகளில் வந்து நீர் வசதி தண்ணி வசதி வந்து வீடுகளில் வந்து இல்லாமல் இருக்குது. அதே போல தான் இப்போ முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு பார்த்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட போய் பார்த்தோம்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 20% மேற்பட்ட குடும்பங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட்ற இல்லை. அது வடக்கிலையும் அப்படி தான், கிழக்கிலையும் அப்படி தான், மத்திய மாகாணங்களையும் அப்படி தான், தெற்குலையும் அப்படி தான், நிறைய குடும்பங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட்ற இல்லை. சில குடும்பங்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றது, அதுவும் சோறும் பிறப்பும் மட்டும்தான். இப்போ நான் வந்து தொழிற்சங்கங்களில் வேலை செய்கிறேன். நான் இப்போ தொழிற்சங்கங்களை வந்து தொழிற்சாலைகள் இருக்கிற எத்தனையோ தொழிலாளர்களோடையும் அவையில குடும்பங்களோடையும் வேலை செய்கிறாங்க. அவையிலோட போய் கதை கேட்க அவையில் என்ன சொல்லிவிடமாட்டா, எங்களோட வாழ்வா எங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அது வந்து உயர்ந்து கொண்டு போகுது, ஆனால் கிட்ட சம்பளம் வந்து தொழிற்சாலைகளை பொறுத்த மட்டும் இல்லை வேலைத்தளங்களை பொறுத்த மட்டும் கிட்ட சம்பளம் வந்து 1% உயராமல் அப்படியே இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கு நாங்கள் கடன் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வந்து எங்கட மக்களுக்கு காணப்படுதாண்டு சொல்லிடணும். இவ்வளவு களமட்டத்தில் நடந்து கொண்டிருக்கா, கிரவுண்ட் லெவலில் வந்து இவ்வளோ நடந்து கொண்டிருக்கேன், எங்கட பாராளுமன்றம் என்ன செய்யுது, பாராளுமன்றமும் எங்களோட அரசியல் கட்சியிலும் எங்களோட அரசியல்வாதிகளும் என்ன செய்யணும். பாராளுமன்றத்தை எடுத்தமிடா 2023 தொடக்கத்தில் இருந்தமிடா முதலாவதாக வந்து அவையில் கொண்டு வந்த சட்டம் வந்து த பியூரோ ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் பில், அதாவது வந்து புனர்வாழ்வு பணிய சட்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சுனா, இந்த புனர்வாழ்வு பணிய சட்டம்டா என்ன, எங்கட பிள்ளைகள் வந்து அல்லது எங்கட மக்கள் வந்து போதைப்பொருளுக்குள்ளாகினா அவர்களை வந்து நாங்கள் புனர்வாழ்வு கொண்டு போயிட்டு அந்த பணியாத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அவர்களுக்கு வந்து போதைப் பொருளேருந்து வெளியில் கொண்டு வர முடியுது தான் சொல்லினேன். ஆனால் சட்டம் அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்தோம்னா அதில் வந்து இராணுவம் இருக்குது, புனர்வாழ்வு பணியத்தில் வந்து இராணுவம் இருக்குது, இராணுவத்தில் கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த புனர்வாழ்வு பணியகம்.
அமைக்கப்பட்டிருக்குது. புனர்வாழ்வு பணியாற்றுக்குள்ளே வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பினா அடுத்ததாக அந்த ஆளை எப்படி வெளியில் வாரது, நாங்கள் அந்த ஆளை போய் பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லி கூட எங்களுக்கு எந்த விதமான தெளிவும் வந்து அந்த சட்டத்தில் இல்லை. அதே போல் ஒரு புனர்வாழ்வு பணியாற்றுக்குள்ளே உள்ள ஒரு ஆளை போட்டுட்டு, ஒரு கேம்புக்குள்ளே ஒரு ஆளை போட்டுட்டு அவற்றிலிருந்து வலுக்கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறதுக்கான சட்ட ஏற்பாடுகளும் இருக்குது. இப்போ அது சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. நடைமுறையில் இருக்க சில குடும்பங்களுக்கு வந்து சொன்ன கதை என்னென்னா, புனர்வாழ்வு முகாமுக்குள்ளே வந்து தங்களோட பிள்ளைகளை போட்டுட்டு இந்த முகாமுக்குள்ளங்களோட பிள்ளைகள் இருந்தேன்னு சொல்ல கூட எங்களுக்கு தெரியாது. சட்டத்தனியால் பிடிக்கணும், போலீஸை பிடிக்கணும், காசு கொடுக்கணும், கொடுத்து தான் எந்த முகாமில் அந்த பிள்ளைகள் இருக்கன்னு போய் கண்டுபிடிக்கணும். இப்போ நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த கடைசி காணாமலாக்கப்பட்ட ஆணைக்குழுவில் 25,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு தரவொண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள புனர்வாழ்வு என்ற பேரில் இப்போ வந்து மக்களை வந்து அரசாங்கம் முழுக்கெடுத்து கொண்டு போகுது. ஸோ அது முதலாவது சட்டம். ரெண்டாவது வந்து இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம். சிம்பிளாக சொல்ல வழிக்கட்டால் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் வேண்டாம். நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் அல்லாட்டி ஃபேஸ்புக்கில் அல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் அல்லாட்டி ட்விட்டரில் ஏதாவது ஒரு கருத்தை வந்து நாங்கள் போடணும்னா அந்த கருத்து வந்து போலியான கருத்து என்று கூறி அரசாங்கம் முடிவெடுக்குமானால் அல்லது புனர்வாழ்வு ஆணையம் முடிவெடுக்குமானால் மைக் ஓகேயா, புனர்வாழ்வு ஆணையம் முடிவெடுக்குமானால் அந்த தீர்மானத்திற்கு கீழே எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்மை காலத்தில் வந்து மவுனியால் உங்களுக்கு தெரியும் படுக்கனாரி மலையில் ஒரு இப்போ கேட்குதா ஓகேயா ரைட் ரைட்டர் அண்மை காலத்தில் வந்து வடுக்கனாரி மலையில் வந்து ஒரு பிரச்சனையோடு போய் கொண்டு இருக்கிறது. சமய மதங்களுக்கிடையிலான பிரச்சனை. தசாப்தங்களாக இந்து மக்கள் வழிபட்டு வந்த ஒரு ஒரு இந்து கோயிலுக்குள்ளே ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் இது வந்து பௌத்த கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து அவர்கள் சங்கட ஆர்கியோலஜிக்கல் சைட்டுக்குள்ளே வர ஒரு இடமாக வந்து அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி நேரத்தில் வந்து சிவராத்திரி காலத்தில் இந்து மக்கள் வந்து அந்த இடத்தை வந்து வழிபடணும்னு சொல்லி போகிற நேரம் அவர்களுக்கு எதிராக வந்து கலவரத்தை உருவாக்கி அவர்களுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்துக்கூட வழக்கம் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக வந்து அவர்கள் சிறையில் வந்து இருந்தார்கள். தண்டனை இல்லை அவர்களை வந்து பிணை கைதியாக வந்து வைத்திருக்கப்பட்டார்கள். இது வந்து ஒரு யாருடைய காணி யாருடைய மத தலம் என்று சொல்லி ஒரு விவாதம் மட்டும் போய்கொண்டிருக்குது. இது வந்து இந்து மக்கள் தசாப்தமாக வழிபட்ட இந்து மக்களிடமா அல்லது ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் வந்து இது வந்து பௌத்த சமயிடமானு சொல்லி ஒரு விவாதம் போய்கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போடுறோம். இது வந்து தசாப்த காலமாக இந்து மக்கள் இதில் வழிபட்டு வந்தவர்கள் ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை வந்து இப்போ பொய்யான முறையில் சிங்கள பௌத்த மக்களை வந்து ஆதரிக்கிறதுக்காக இதை வந்து பொய்யான முறையில் வந்து இப்போ இதை வந்து சிங்கள பௌத்த காணி என்று சொல்லி அல்லது இடம் என்று சொல்லி இப்போ இதை வந்து பிரகடனம் செய்திருக்கேன்னு சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று போடுறோம். எங்களுக்கு எதிராக யார் ஒரு ஆள் இந்த புனர்வாழ்வு ஆணையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று போடினான், இனங்களுக்கிடையே குரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு எதிராக ஒரு ஒரு முறைப்பாடோடு போடுகிறது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் முறைப்பாடு போடுற மாதிரி இப்போ புனர்வாழ்வு ஆன்லைன் சேஃப்டி கமிஷன் அல்லது நிகழ்நிலை பாதுகாப்பு ஆணைக்குழுவிட போய் நாங்கள் போய் ஒரு ஒரு முறைப்பாடோடு போடலாம். இந்த ஆணைக்குழு எங்களை கூப்பிடாமல் கூட விசாரணை ஒன்றை நடத்தி 24 மணித்தியாலத்துக்குள்ளே நாங்கள் எங்களோட ஃபேஸ்புக் கமெண்ட்டை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து எட்டலாம். இந்த ஆணைக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. 24 மணித்தாலத்துக்குள்ளே வந்து அந்த ஆணைக்குழு வந்து எங்களுக்கு அறிவிக்குது. 24 மணித்தாலத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கமெண்ட்டை வந்து நீக்கணும்னு சொல்லி அறிவிக்குது. அது எப்படி அறிவிக்கிறது, போஸ்டால் அறிவிக்கிற இல்லை, ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பலாம், இமெயில் ஒன்று அனுப்பலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பலாம்.
நாங்கள் தச்சமாக ஃபேஸ்புக்கு வந்து ரெண்டு நாளாக போயிடலை. அப்போ நாங்கள் அந்த மெசேஜை பார்க்காம விட்டுட்டோம். ஆணைக்குழு சொல்லி 24 மணி நேரத்தை வந்து நாங்கள் அந்த கமிட்டை நீக்காமல் விட்டோம்டா. எங்களுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தை வந்து வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட 5 வருட காலம் உங்களை வந்து சிறையில் வந்து இதுக்காக வைத்திருக்கலாம் என்று சொல்லி அந்த சட்டம் சொல்லியிருக்குது. இது ஏன் இதை சொல்கிறேன்னாண்டா, நாங்கள் சிறைக்கு போவோம் அப்படி ஒரு கமெண்ட் போடுறதால சிறைக்கு போவோம்னு சொல்லி அதால் நான் சொல்லல. இப்படி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அக்டிவிசம் செய்து கொண்டு அல்லது அரசியல் ரீதியான செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆணைக்குள்ளே வந்து முறைப்பாடலை போட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தா நாங்கள் என்ன செய்வோம்? இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை வேண்டாமட்டு நாங்கள் வந்து இன்டர்நெட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பிளாக்ஸ்லேயும் வந்து நாங்கள் இனிமேல் எழுத மாட்டோம். இப்போ இப்படி எங்களை மாதிரி செயற்பாடுகள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கும் நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கும் எங்களோட வாயை மூடுறதுக்கு தான் இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் முடிஞ்சது. இப்போ பார்லிமெண்ட் அதை பாஸ் பண்ணியிருக்குது. அதே போல் எங்களுக்கு எல்லாருக்கும் நான் இதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரவாத தடை சட்டம் எல்லாருக்குமே தெரியும். அரசியல் கைதிகள் இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் இருக்கலாம். இந்த அரசாங்கம் வந்து இப்போ புதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்தை வந்து கொண்டு வருது. இந்த புதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமான சட்டம். அதில் வந்து எத்தனையோ புதிய ஏற்பாடுகள் காணப்படுது. சாதாரணமாக வந்து நாங்கள் தெருவில் இறங்கி போராடினாலும் எங்களை வந்து பயங்கரவாதி என்று பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கான பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த சட்டத்தில் வந்து இந்த சட்ட மூலத்தில் வந்து காணப்படுது. இந்த கிழமை எல்லாத்தையும் அடுத்த கிழமை வந்து பாராளுமன்றத்தில் வந்து இது வந்து சட்டமாக்குறதுக்கு கொண்டு வர போயினோம்னு சொல்லியும் வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்குது. அப்போ இப்படி அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து பொருளாதார அடக்குமுறை நடந்து கொண்டிருக்குது. அடிப்படையாக மக்கள் வந்து இன்றைக்கு இலங்கையில் இலங்கை பூரா வந்து மக்கள் வந்து ஒருவேளை உணவு கூட ஒழுங்காக சாப்பிட்ற இல்லை. அப்படி பொருளாதார அடக்குமுறை ஒரு பக்கம் போய்கொண்டு பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிற இல்லை. ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போய்கொண்டிருக்கிறேன். காரணம் என்னமொரு நாள் வந்து வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பம் வந்து அன்றைக்கு வந்து சாப்பிட முடியும். அப்படியான சூழ்நிலை வந்து இலங்கை பூரா வந்து காணப்பட்டு கொண்டிருக்க நேரம் அரசாங்கம் மற்ற பக்கம் என்ன செய்யுது? இராணுவத்தினருக்கான பட்ஜெட் ஒதுக்கீடை வந்து அதிகரித்து கொண்டிருக்குது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் போன்ற சட்டங்களை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்குது. மக்களுக்கு எதிராக வந்து அரசியல் ஒடுக்குமுறையை வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. இவ்வளவு நாட்டுக்குள்ளே நடக்க இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. எங்கட நாடு கடன்கார நாடு. எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த கடனை வந்து எங்களுக்கு கட்ட முடியாது. ரெண்டபடியானால் நாங்கள் என்ன செய்தாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியத்திட்ட போய் எங்களுக்கு நீங்கள் கடன் தாங்கோ, கடன் தந்தால் உங்களோட நிபந்தனையின் கீழ் வந்து நாங்கள் இந்த கடனை வந்து மீள கட்டுவோம் என்று சொல்லிட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வதேச நாணய நிதியத்திட்ட போயிருக்கிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் வரலாற்றை எடுத்து நாங்கள் பார்த்தோம்னா அது இலங்கை மட்டுமில்லை, அர்ஜென்டினா, சவுத் கொரியா, எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் மூன்றாம் உலக நாடுகளில் இந்த சர்வதேச நாணய நிதியம் என்ன செய்தண்டா, ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இலங்கைக்கு நினைக்கிறேன் 3.9 மில்லியன் காசை தான் கொடுத்துருக்க, டாலர்ஸ் காசை தான் கொடுத்துருது. ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நாங்கள் எப்படி எங்களோட பொருளாதாரத்தை கட்டமைக்கணும், நாங்கள் எங்களோட அரசியலை வந்து எப்படி கட்டமைப்போன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. இது வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ இலங்கையில் வந்து போர்க்குற்றங்கள் இருக்கிற நேரம் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறதால நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் பொதுவாக நிற்கிறது வந்து இது நல்ல விஷயம் உண்டு. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்த மட்டில் எங்களோட அரசாங்கத்துக்கு வந்து அதை என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் எடுத்த அவ்வளோ கடனையும் வந்து கட்டி முடிக்கணும், கட்டி முடிக்கிறதுக்காக வந்து உங்கள் மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணத்தை அறவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லுது. நாங்கள் கடன் எடுத்தனாங்களா? நாங்கள் மகிந்தராஜ வக்கச சொன்னாங்களா கடன் எடுத்து அம்மாந்தோடைய விமான நிலையத்தை வந்து கட்ட சொல்லியாங்க? நாங்கள் மகிந்தராஜ வக்கச சொன்னாங்களா கடன் எடுத்து அந்த லோட்டஸ் டவரை கட்ட சொல்லி சொன்னாங்களா? நாங்கள் மகிந்தராஜ பக்தர் சொன்னாங்களா நீங்கள் கடன் எடுத்துகிட்டு கடன் எடுத்த காசை வந்து நீங்கள் துபாயிலையும் வேற எங்கே இடத்துலையும் வந்து வேறு உங்களோட சொந்த கணக்கில் வந்து காசை போடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, சொல்லல. ஆனால் இவ்வளோ விஷயமும் வந்து கடன் கொடுத்த சர்வதேச கடன் கொடுத்தவர்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் வந்து அவர்களுக்கு முதலே தெரியும். இதுக்கான காரணம் அது எப்படி எங்களுக்கு தெரியுமாண்டா, அவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக வந்து அமெரிக்கன் கோர்ட்ஸில் வந்து இலங்கை கோர்ட்டில் வந்து வழக்கு போடல, அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து எங்களோட அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறான். அந்த வழக்கில் சொல்லினோம் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து கணக்குகள் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அந்த
வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. விளம் தெரிஞ்சு கொண்டுதான் இந்த சர்வதேச கடன் கொடுக்கின்ற கிரெடிட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் கிரெடிட்டர்ஸ்னு சொல்கிறாக்கள் வந்து எங்களுக்கு கடன் கொடுத்துருக்கினோம். இப்போ நாங்கள் இந்த கடன் பெற்ற பணத்துலேருந்து நாங்கள் எந்த விதமான என்ன லாபம் அல்லது நலனும் வந்து எங்களுக்கு கிடைக்கல, எந்த விதமான நலனும் எங்களுக்கு கிடைக்கல. கடனை எடுத்து போட்டு தங்கட நன்மைக்காக கடனை பாவிச்சுட்டு இப்போ எங்களையே வரி கட்டி கடனை வந்து மீண்டும் செலுத்தோன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு இருக்கணும். வரிகள் வந்து அதிகரிச்சிருக்குது தானே, வட் அதிகரிச்சிருக்குது, அதே போல் சம்பளம் கிடைக்க மாட்டா பேய் டேக்ஸ் அது அதிகரிச்சிருக்குது. இந்த அதிகரித்த வரியை வச்சு என்ன அரசாங்கம் என்ன செய்யுது, கடனை கட்டணும், உள்நாட்டு கடனை வந்து குறைக்கோன் பண்ணுறதுக்கு தான் உள்ள வரிகள் வந்து அரசாங்கம் அதிகரித்து கொண்டு இருக்குது. அது மட்டும் அரசாங்கம் செய்யலை, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கடனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கல. ஆனால் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பு செய்யணும் பண்ணுறதுக்காக அரசாங்கம் என்ன செய்தது, எங்கட மக்கள் எங்கட தொழிலாளர் உழைச்ச இபிஎஃப் காசு வந்து நாங்கள் உழைக்கிற சம்பளத்தில் வந்து ஒரு தொகைப்பணத்தை அரசாங்கம் வந்து சேமித்து நாங்கள் ரிட்டையர் பண்ண நேரம் அந்த சேமிப்பு எடுக்கலாம். அந்த இபிஎஃப் பணத்திலேருந்து தான் ஒரு தொகை பணத்தை எடுத்து இந்த உள்நாட்டு கடனை வந்து இவர்கள் மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக எடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து எங்களோட காசை வந்து அரசாங்கம் திருடிதான், தாங்க எடுத்த கடனை கட்டுறதுக்கு வந்து எங்களோட மக்களோட காசை வந்து திருடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் எங்களோட நாட்டில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இதை இந்த அரசாங்கம் செய்கிற அனைத்து வேலைகளையும் வந்து பாராளுமன்றம் வந்து ஐஎம்எஃப்ன்ற உடன்படிக்கை தொடக்கம், இப்போ இந்தியா வருத்தமண்டா, இந்தியாவை வந்து நாங்கள் பெருசாக ஒருத்தரும் கதைக்கிற இல்லைங்க, இந்தியா வருத்தமண்டா மன்னார் மாவட்டத்தை வந்து என்ன நடக்குது, அதானிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காணி ஒன்று கொடுத்துருக்கணும். என்னத்துக்காக காணி கொடுத்துருக்கணும், விண்மில்ஸ் காற்றாலைகள் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காணி ஒன்று கொடுத்துருக்கணும். அனலைத்தீவு நைனா தீவு எடுத்தோம்னா அங்கேயும் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து காணியெல்லாம் கொடுத்துருக்கணும். கிழக்கு மாவட்டத்துக்கு கொடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து காணியெல்லாம் கொடுத்துருக்குது. ஒட்டு மொத்தமாக வந்து வடக்கு கிழக்கில் வந்து இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ், இந்திய அரசாங்கத்துடன் அதாவது வந்து மோடி அரசாங்கத்துடன் நல்ல நிலைமையில் இருக்கிற பெரிய பெரிய தல்தேசிய கம்பெனிகளுக்கு வந்து எங்கட மக்கள காணிகளை வந்து எந்த விதமான பேச்சும் இல்லாமல் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் எங்கட மக்கள காணியை வந்து இந்திய அரசாங்கம் வந்து தங்கட கம்பெனிகளுக்காக எடுத்துக்கொண்டிருக்குது. இவ்வளோ நடந்து கொண்டிருக்காங்க. எங்களை பாராளுமன்றம் என்ன சொல்லுது, எங்களை அரசாங்கம் என்ன சொல்லுது, இதுவரைக்கும் வந்து இதை பற்றி ஒரு தரம் கதைக்கிறையில் தங்கட பிரச்சனைகளோட முட்டுப்பட்டு கொண்டிருக்கிறான். இறுதியாக வரப்போகிற ஒரு விஷயம் என்னெண்டா, இலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாரும் கதைக்கிறோம், தேர்தல் வரப்போகுதுண்டு, தெற்கில் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறான், சஜித் வரைவர் அடுத்த ஜனாதிபதியாக, அனுரகுமார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார், ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதியாக வருவார், இதுதான் கதை. இதை விட மக்கள் இங்கே பட்டினி வைக்கணும் அதை பற்றியெல்லாம் கதை இல்லை, யார் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போகிறது என்றதான் கதை, அதை பற்றி மட்டும்தான் தெற்கில் கதை, யார் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போயிடும். இப்படி ஒரு அரசியல் கருத்தாடல் ஒன்று போய்கொண்டிருக்கேக்க ஆக்டிவிசம் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாங்கள் வந்து அரசியலை பற்றி நாங்கள் இப்படி யோசிக்கணும். இவ்வளோ காலமும் அதாவது வந்து நாங்கள் 2015 ஆண்டு எலெக்ஷன்ஸ் எடுத்தோம்டா, நல்லாட்சி அரசாங்கத்துக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் நல்லாட்சி அரசாங்கம் வரணும் பண்ணுறதுக்காக வாக்களித்தோம். 2019 ஆண்டு எலெக்ஷன்ஸில் கோட்டாபய ராஜபக்சே வரக்கூடாதுன்றதுன்றதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் போய் வாக்களித்தோம். இப்படி இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் வாக்களிக்கிறது வந்து சரி இவரை விட இவர் நல்ல பண்ணுறதுக்காக இவருக்கு வாக்களிக்கிற மாட்டேன், ஆனால் அடுத்தவர் வந்து வந்து எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு வந்து நாங்கள் வாக்களிக்கிறோம். இல்லை சரி கோட்டாபய ராஜபக்சே வரக்கூடாது, அதால் வந்து மட்டாக்கலுங்க, நாங்கள் ஒரு சரத் கொஞ்சகா கூட வாக்களிச்சுறாங்க. அந்தளவுக்கு தான் எங்களோட அரசியல் வந்து என்னென்னா அதான் எங்களோட நிலைமை, அது இப்போ பிள்ளை சரியாக விட வந்து அதான் எங்களோட நிலைமை. ஆனால் இந்த முறை இலெக்ஷன்ஸ் இந்த முறை தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து பொது எதிரி என்று சொல்லி அப்படி ஒரு ஒரு கேரக்டரும் வந்து இன்னும் வரையலை. ராஜபக்சர்கள் வந்து இந்த முறை பெருசாக நான் நிற்கல, இலெக்ஷன்ஸை இப்போதைக்கு இதுவரைக்கும் நிற்கிற மாதிரி இல்லை. எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த மாட்டில், முஸ்லீம் மக்களை பொறுத்த மாட்டில, மலைய மக்களை பொறுத்த மாட்டில, இது எந்த சொந்தக்காரத்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அரசியல் வெளியொண்டு வந்திருக்குது. உண்மையாகவே வந்து எங்களோட அரசியலை வந்து நாங்கள் எப்படி தேர்தல் அரசியல் மாத்திரமல்ல களமட்ட அரசியலை வந்து நாங்கள் எப்படி வடிவமைக்க போகிறோம். நாளைக்கு தேர்தல் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போனால்
ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி வந்து நாங்கள் ஒரு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டா அவர் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து அப்படி அவர் கேட்க போகிறார். ஜனாதிபதி ஒரு நாள் கேட்க போகிறது இல்லை. அதனால தான் ஜனாதிபதி முறைமையாக நாங்கள் ஒழிக்கணும், அது வேறு கதை. ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு தேர்தல் மூலம் கூட வாக்கு எடுத்துகிட்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போகிற நேரம் அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போனால் அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து டீல்ஸ் போடாமல் எங்களோட மக்கள்கிட்ட போராட்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து எவ்வாறு பிரதிபலிக்க போகிறார் என்றதை வேலை பற்றி நாங்கள் இந்த முறை என்றாலும் நாங்கள் கலந்து ஆலோசிக்கணும். இதை பற்றி ஒரு மூன்று கிழமைக்கு முன்னால் தமிழ் மக்கள்கிட்ட தேசிய பிரச்சனைன்னு சொல்லி தெற்கில் வந்து ஒரு கலந்துரையாடலோடு நடந்து கொண்டிருந்தது. இப்போ நானும் அதில் வந்து பங்கு கொண்டுறேன். அதில் வந்து 1965 காராளசிங்கம் என்று சொல்லி LSSP லங்கா சமசமாஜ பார்ட்டியில் இருந்த ஒரு தமிழ் இடதுசாரி செயற்பாட்டாளர் ஒருவர், அரசியல்வாதி ஒருவர் எழுதியிருக்கிறார். தமிழ் மக்கள் வந்து எங்களோட உரிமைகளை வந்து நாங்கள் வெண்டெடுக்கணுமெண்டா நாங்கள் மட்டும் எங்களுக்குள்ளே போராடி வந்து உரிமைகளை வெண்டெடுக்க முடியாது. அதுக்கான காரணம் நாங்கள் இவ்வளவுதான் திறமாக போராடினாலும் நாங்கள் இன்னுமே வந்து சிறுபான்மை மக்களாகத்தான் இருக்கிறோம். 8% இல்லையா எங்களோட சனத்தோயின்ற பாப்புலேஷன், 8% மக்களுக்கு வந்து 8% மக்கள் மாத்திரம் தனியாக போராடினா 70% சிங்கள பௌத்த மக்கள்கிட்ட ஆதரவு இல்லாமல் வந்து எங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் ஒரு நாளும் வெண்டெடுக்க முடியாது என்று சொல்லி அவர் 1965 வந்து எழுதியிருக்கிறார். அதை வாசிக்கிற நேரம் அதை வந்து இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இத்தனை இத்தனை வருடங்களுக்கு பிறகும் எந்த விதமான தமிழ் மக்கள்கிட்ட வாழ்க்கை தரத்தில் வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. தொடர்ச்சியாக வந்து எங்களோட காணிகள் வந்து பறிக்கப்பட்டு கொண்டு போகுது. எங்களோட விவசாயிகளோட காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டு போகுது. எங்களோட கடன் தொழிலாளர்களோட கடன் வளங்கள் வந்து எங்களுக்கு மறக்கப்பட்டு கொண்டு போகுது. இப்படி ஒரு நிலைமையில் வந்து எங்களோட உரிமைகளை வந்து பெற்றெடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான அரசியலை வந்து நாங்கள் கட்டமைக்கணும், அதை வந்து சிங்கள பௌத்த மக்களுடன் சேர்ந்து சிங்கள மக்களுடன் சேர்ந்து நாங்கள் எப்படி எங்களோட அரசியல் பயணத்தை வந்து முன்னெடுக்கணுமெண்டது தான் நாங்கள் யோசிக்கணுமெண்டது தான் எனது கருத்து. அதை நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசிக்கலாம். ரெண்டு மூன்று யதார்த்தங்கள் இருக்குது. முதலாவது வந்து தெற்கில் வந்து இனவாதமன்ற விஷயம் வந்து என்னமே போகலை, இன்னுமே இனவாதமன்ற விஷயம் இருக்குது. ஆனால் இந்த அறகலிய போராட்டத்துக்கு பிறகு சில சில விடயங்கள் வந்து நாங்கள் வந்து தெற்கில் கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெளியொன்று வந்திருக்குது, அரசியல் வெளியொன்று வந்திருக்குது. தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை, காணி பிரச்சனை, காணாமலாக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை, அரசியல் கைதிகள்கிட்ட பிரச்சனை என்று சொல்லி சில சில பிரச்சனைகளை வந்து பேசுகிறதுக்கு வந்து தெற்கில் வந்து வாய்ப்புகள் வந்திருக்குது. இந்த அரசியல் தருணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி முதலாவது இந்த தனிப்பட்ட கருத்து, நாங்கள் வந்து ஒரு அரசியல் தேசிய அரசியல் மக்கள் முன்னணியை வந்து உருவாக்கணுமெண்டு. அதை தேர்தலை சார்ந்த அரசியல் முன்னணி இல்லை. எங்களோட அரசியலை நாங்கள் எப்படி முன்னால் கொண்டு செல்ல போகிறோம், எங்களோட சமூக பொருளாதார தரங்களை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து எங்களோட அரசியலை வந்து எப்படி கட்டி அமைக்க போகிறோம் என்றதுக்காக வந்து நாங்கள் ஒரு தேசிய அரசியல் முன்னணி, அது வந்து பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னணியோடு உருவாக்க வேண்டும் என்பது முதலாவது எனது கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து இந்த முன்னணி வரப்போன்ற தேர்தலில் வந்து நிற்கின்ற கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் எப்படி அழுத்தத்தை செலுத்த போகிறோம், எங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் எவ்வாறு முன்வைக்க போகிறோம் என்றது பற்றியும் வந்து நாங்கள் யோசிக்க வேணும் என்றது வந்து என்னது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து வந்து வெள்ளமை ஸ்பேஸ் போன்று இது வந்து சமூக விடயங்களை பற்றி கழிச்சாலும் பொருளாதார விடயத்தை பற்றி கழிச்சாலும் சமூக பொருளாதார கலந்துரையாடல்கள் இருந்து தான் அரசியல் பழமும் மதங்களை கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே பொருளாதாரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம், பெண்களோட உரிமைகளை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம், பெண்களோட பாதுகாப்புகளை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கலந்துரையாடல்கள் மூலம்தான் எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பழத்தை வந்து கட்டியமைக்கக்கூடிய ஒரு களம் வந்து உருவாகுது. பெண்ணை பொறுத்த மட்டில் இப்படியான ஒரு ஸ்பேஸில் கூட நாங்கள் வந்து வருங்காலத்தில் நடக்க போகின்ற தேர்தல்கள் எங்களோட அரசியல் முன்னெடுப்பு என்ன போன்ற விஷயத்தை பற்றி நாங்கள் இந்த ஸ்பேஸில் கூட நாங்கள் இந்த ஸ்பேஸில் இருந்து நாங்கள் கலந்து ஆலோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த கருத்து. வேறு கேள்விகளையும் தான் நாங்கள் பிறப்போம். நன்றி. ராணுவ ரீதியாக அடக்குமுறை
அரசுமுறை ரீதியாக சில பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. அது அதில் எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அந்த சட்டத்தை சட்டமாக மட்டும் இல்லை, அது சமூக ரீதியாக என்ன அதனுடைய அந்த அதனுடைய பின்புலன் மற்றது அதனுடைய ரிப்பர்கஷன்ஸ் பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லது. பணியார் சட்டம் வர முன்னர் இந்த போதைப் பொருள்களுக்கு உள்ளாகிறவர்களை உடற்வாழ்வு செய்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்கண்டு மட்டும் ஒரு சட்டம் ஒன்று வந்தது. அந்த சட்டம் வந்து பெரிதாக வந்து எங்களுக்கு ஒருதற்குமே தெரியாமல் கிட்டத்தட்ட ரகசியமாக தான் ரகசியம் என்று சொல்லியில்லை, ஆனால் எல்லா சட்டத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் தானே. அப்போ அது வந்து பாஸ் பண்ணி முடிஞ்சது அந்த சட்டம். இப்போ அதுக்கு கீழே வந்த சட்டத்துக்கு கீழே வந்து இந்த போதைப் பொருள் புனர்வாழ்வு சென்டர்ஸ் 2007 நிற்கிறேன் அந்த சட்டம் வந்தது. அந்த சட்டத்துக்குள்ளேயும் சில சில சென்டர்ஸ் வந்து அமைக்கப்பட்டது. அப்படியான போதைப் பொருளுக்கு உள்ளாகிறவர்களை வந்து நாங்கள் புனர்வாழ்வு செய்யணும் பண்ணதுக்கு எதிராக வந்து எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா போதைப் பொருள்ன்றது வந்து உயிர் ஆபத்து வரக்கூடிய சமூக சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இலங்கையில் வந்து போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாள அதாவது அந்த ட்ரக் அபியூஸ் அடிமையாகிறவரை வந்து எப்படி பார்க்குறதா குற்றவாளியாக தான் பார்க்கணும். போதைப் பொருளுக்கு வந்து ஒரு ஆள் அடிக்டட் ஆகிட்டால் அவரை வந்து நாங்கள் கட்டி சங்கிலியில் போட்டு எப்படியாவது அவரை வந்து அந்த போதைப் பொருள்லேருந்து வெளியே எடுக்கணும்னு பார்க்கணும். இந்த போதைப் பொருளுக்கு ஒரு ஆள் அடிமை ஆகிட்டால் அது வந்து ஒரு மருத்துவ விடியாமல் வந்து மாறுது. எவ்வளோதான் நான் இராணுவத்தினர் வந்து சுற்றி போட்டாலும் எவ்வளோதான் ஒரு ஆளை கட்டி வந்து அந்த போதைப் பொருள்லேருந்து வெளியே எடுக்க முயன்றாலும் வந்து ஒரு ஆள் வந்து தண்ட விருப்பம் இல்லாமல் போதைப் பொருள் அடிமையாக்குற ஒரு போதைப் பொருள் அடிக்ஷன்லேருந்து ஒரு ஆள் வந்து வெளியில் வர முடியாது. என்னப்படினால தான் பொதுவாக வந்து இராணுவத்தினர் வந்து இந்த போதைப் பொருள் திட்டத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த வேறு வேறு பெரிய பெரிய ட்ரக் மாஃபியாஸை வந்து பிடிக்கிற விஷயங்களை வந்து நேவி இன்வால்வ் ஆகியிருக்குது, ஆர்மி இன்வால்வ் ஆகிருக்குது, அது வேறு விஷயம். ட்ரக் மாஃபியாஸை பிடிக்கிறது வந்து அவன் இன்வால்வ் ஆகலாம். ஆனால் ரீஹபிலிட்டேஷன் புனர்வாழ்வுன்னு சொல்கிற நேரம் வந்து இராணுவத்தினருக்கும் புனர்வாழ்வுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லையானது தான் என்ற நிலைப்பாடு. இராணுவத்தினர் வந்து ஏன் வரணுமெண்டா என்ற அரசாங்கம் வந்து இராணுவ டிஃபென்ஸ் பட்ஜெட் தான் பெரிய பட்ஜெட்டாக இலங்கையில் இருக்குது. அதனால தான் இராணுவத்தினருக்கு வந்து சில சில வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே பட்ஜெட் எடுத்து டாக்டர்ஸுக்கு போட்டால் அதே பட்ஜெட் எடுத்து சிவில் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் ஒரு ட்ரெயின் பண்ணி எடுத்தால் எங்களுக்கு வந்து இராணுவத்தினர்கிட்ட உதவி தேவையில்லை புனர்வாழ்வுக்கு. இராணுவத்தினர் சேவையை வந்து இப்போ நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்னா அங்கே அதிக பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறது வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட். அப்போ அவ்வளோ இராணுவத்தினரை வச்சு அரசாங்கத்துக்கு செய்கிறது கொண்டும் இல்லை. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இராணுவத்தினரை போட்டு கொண்டிருக்கணும். நீண்ட காலத்தை பொறுத்த மட்டில் சிவில் நீண்ட காலத்தை கிடையாது, சிவில் அமைப்புன்ட்டு சொல்லியிருக்கு தானே ஒரு சமூகத்தில். நீண்ட காலத்தை பொறுத்த மட்டில் ஒரு சமூகத்தை வந்து இவ்வளோ அவ்வளோத்துக்கு வந்து இராணுவமயமாக்கப்படுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு வந்து எங்களோட உரிமைகளும் வந்து எங்களோட சமூகங்களும் வந்து படிப்படியாக வந்து இந்த இரோஷன் சொல்கிறது படிப்படியாக வந்து இல்லாமல் போய்கொண்டே அந்த சிவில் சமூகம் வந்து இருக்கிற ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போய்கொண்டிருக்குது. போதைப்பொருள் இந்த புனர்வாழ்வு விஷயத்தை படி ரெண்டாவது விடியம் என்னென்னா வடக்கில் வந்து வடக்கில் மட்டும் இல்லை, டிகாம்பு மாவட்டங்கள் தெற்கில் இருந்த மாவட்டங்களை கதைக்கிற நேரம் கூட எத்தனையோ பிள்ளைகள் வந்து இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கதைக்கிறோம். வடக்கு மாகாணம் மாதிரி மாகாணம் பொறுத்த மட்டில் என்ன முதலாவதுக்கு நான் கேட்குற கேள்வி வந்து சந்திக்கு சந்தி வந்து இராணுவம் நிற்குது. கொழும்பில் கூட சந்திக்கு சந்தி இராணுவம் நிற்குது. சந்திக்கு சந்தி இராணுவம் நிற்கிற ஒரு இடத்துல வந்து இவ்வளவு போதைப் பொருள் சர்க்குலேஷன் வந்து எப்படி நடக்குது? நாங்கள் வந்து என்யூசர்ஸை பிடிச்சி கடைசியாக போதைப் பொருள் பாவிக்கிற அந்த சின்ன பிள்ளையை பிடிச்சி போய் இந்த புனர்வாழ்வு பணியத்தில் போயிட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கினான்னு சொல்லி கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு அதை ஒப்புனாத டிஸ்க்ளோஸ் பண்ணுற இல்லை. ஆனால் போதைப் பொருள் சர்க்குலேஷனுக்குள்ளே எப்படி வாருது? அவர்களை ஏன் பிடிக்காமல் இருக்கிறோம்? ஏன்னா இன்னும் போதைப் பொருள் வந்து எங்களோட சமூகத்தில் வந்து சர்க்குலேஷனில் இருக்குதுன்ற டிஸ்கோஸ் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அதிலான் இராணுவத்தினருக்கு பங்கு இருக்குது. அதிலான் இராணுவத்தினருக்கும் நேவிக்கும் வேறு வேறு என்ன சொல்ல ஸ்டேட் ஃபோர்ஸஸுக்கு வந்து அதிலான் பங்கு இருக்கும் இல்லையா? புனர்வாழ்வு என்ற ஸ்பேஸில் வந்து ஸ்டேட் ஃபோர்ஸஸுக்கு வந்து பங்கு இல்லையா தான் என் நிலைப்பாடு. தெற்கில் வந்து 2-3 கேசஸை பார்த்தோம்னா போதைப் பொருள் இந்த யுக்தியான்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஆப்ரேஷனோட தொடங்கியிருக்கிறான் தேசபந்துக்குள்ள எங்களோட புதுசாக வந்த ஐஜிபி கீழே. அந்த ஆப்ரேஷனுக்குள்ள அவர்கள் என்ன செய்யணும்டா போகிற வார புள்ளியெல்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு நீ போதைப் பொருள் கடுமையாக இருக்கிற நீ போதைப் பொருள் கையில் வச்சுக்கணும்னு சொல்லி தங்கட அரசியல்
ரிவெஞ்சுக்காக இந்த ஒரு போராட்டம் நடந்திருக்கு, தெற்கில் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் அப்படியாவது அந்த ஸ்பிரிட்டை வந்து முடக்கணும்ன்றது, முந்தி வடக்கில் நடந்த மாதிரி இப்போ தெற்குலையும் நடக்குது. அண்டதுக்காக வந்து இந்த சின்ன இளம்பிளம் பிள்ளைகளை வந்து பிடிச்சி என்ன சொல்கிற கோச்சுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி புனர்வாழ்வுக்கு போட்டு எந்த விதமான தொடர்பும் இல்லாத பிள்ளைகளை வந்து பிடிச்சி இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியும். ஏன்னா நான் இப்படியான சில கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறபடினால சும்மா ரோட்டில் போய் கொண்டிருக்கேன், நீ போதைப் பொருள் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து பிடிச்சி சிறை தண்டனையில் வச்சுருக்கிறது, அல்லது தடுப்பு காவலில் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டு இருக்குது தெற்கில். எனவே இப்படியான சில சில போதைப் பொருளை பற்றி நான் கதை கணிதம் வந்து நாங்கள் முதலாவது பார்க்குற வந்து எத்தனையோ பிள்ளைகள் வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி எங்களோட சமூகம் வந்து சீரழிஞ்சு போகுது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு குயிக் ஃபிக்ஸை வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம், எதுக்கு ஏதாவது இதை பற்றி செய்யணுமென்று சொல்லி. இப்போ இராணுவத்தினர் வந்து செய்தாலும் பிரச்சனை இல்லை என்று நாங்கள் யோசித்தாலும் இராணுவத்தினர் வந்து வாரது புனர்வாழ்வுக்குள்ளே இராணுவத்தினர் வர வேண்டிய அவசியம் இல்லை. போதைப் பொருள் யார் விற்கிறமோ அவர்களை வந்து ஏன் கைது செய்யாமல் இருக்கிறோம்ன்றதான் எந்த பிரதானமான கேள்வியாக வந்து இருக்குது. இந்த இந்த ஜனாதிபதி மோதூரில் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் மேன்காமம் குளத்தின் பகுதிகளை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு மேன்காமம் குளத்தின் பகுதிகளை சிலர் ஆக்கிரமித்து வருவதாகவும், கனரக வாகனங்களை பயன்படுத்தி குளத்தின் பகுதிகளை சேதப்படுத்தி அங்கிருக்கும் நீரை வெளியேற்றி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியரிடம் கிராம மக்கள் முறையிட்டதை அடுத்து குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு குறித்த ஆக்கிரமிப்பை பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டிருந்தார். அத்துடன் இது தொடர்பாக மத்திய நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளருடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் கேட்டறிந்தார். மேன்காமம் குளமானது நீண்ட காலமாக காலத்துக்கு காலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் குளத்தின் பெரும் பகுதிகள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையினால் மேன்காமம் குளத்தை நம்பி மேற்கொள்ளப்பட்டு வரும் விவசாயம், நன்னீர் மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பலருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும், எதிர்காலத்தில் குளம் இல்லாத சூழல் ஏற்படலாம் எனவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குளத்தை எல்லைப்படுத்தி குளத்தினை தூர்வார் ற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடும் குளத்தினை ஆக்கிரமித்து வருகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு குளத்தை பாதுகாக்க உதவுமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.